அம்பா கோதுமை ரவையில் வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் கிச்சடியும் உப்புமா வந்துனே செஞ்சு சாப்பிட்றோம். இது மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சுவையான ஆரோக்கிய நிறைந்த ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க, சம்பா கோதுமை புட்டு. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு கப்பு வந்து சம்பா கோதுமையை வந்து நல்லா ஃப்ரைங் பேனில் வெறும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த வந்து ரவை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா ஸ்மெல் வரணும். அது வரைக்கும் இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்ட பின்னாடி பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம 1¼ கப்பு தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். இந்த வறுக்கிற சமயத்தில் அதுவும் தண்ணி நல்லா கரெக்டாக கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இது 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டுரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அதோட தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே அதை ரெஸ்ட் எடுக்கட்டும். அதோடு நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து சூடு பண்ணிக்கிறலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த ஒரு இனிப்புக்கும் கொஞ்சம் உப்பு போட்டால் ரொம்ப ருசியாகும். அதோட வந்து நம்ம இட்லி பாத்திரம் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு துணி போட்டு வச்சுக்கோங்க. அந்த துணிக்கு மேலே வந்து இந்த இதை வந்து ரவையை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவையெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கரெக்டாக வந்து 15 நிமிஷத்துலேயே குக் ஆயிருங்க. இது நம்ம ஏற்கனவே நல்லா சூடான தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சனாலையும் அதே மட்டும் இதுவும் இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். அதோட வந்து அந்த சைடு குக் ஆகிட்டு இருக்க ஒன்று நம்ம என்ன செய்வோம்னா, இதில் வந்து குட்டியை வந்து பேனில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடும். 15 நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துருச்சு. அதோட ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறின பின்னாடி நம்ம இதோட வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு அதோட வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை தான், நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டிக்கு வெள்ளைத்தூள் கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்துட்டு அதோட நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த நெய்யோடு சேர்த்து இதையும் ஊற்றிட்டு அதோட ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வந்து துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நல்ல ஆரோக்கிய நிறைந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பை பை.